அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நிறைய பேர் தங்களோட சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. உங்களோட உணவு பற்றின வந்து விளக்கங்கள்லாம் கொடுக்குறீங்க டாக்டர். எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குரிய டயட் சார்ட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்குது, அதாவது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட சர்க்கரையோட அளவை கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி இல்லைனா வெயிட் குறைக்கிறவங்களுக்குரிய ஒரு ஆரோக்கியமான காலை உணவு முறை எது அப்படிங்கிறது ஆர்டராக பார்ப்போம். இந்த ஆர்டர் நான் சொல்கிறது வந்து நம்பர் ஒன்னு சொல்கிறதுங்கிறது வந்து பெஸ்ட்டு, கீழே போக போக அதோடய ஆர்டர் குறையும். ஸோ அதில் வந்து இருக்கிறதுலே என்னை கேட்டால் தி பெஸ்ட் ஆப்ஷன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது வந்து காலை உணவுக்கு மிக சிறந்த உணவு எது அப்படிங்கிறது வந்து என்னோடய ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து புரோக்கன் வீட் உப்மா, அதாவது வந்து கோதுமை குருணை. இந்த ரவைங்கிறது வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இந்த கோதுமையை ஒன்றா ரெண்டாக உடச்சி கோதுமை குருணைன்னு கிடைக்கும், லாப்சின்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை குருணையில் உப்மாவோ பொங்கலோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ என்ன வேணாலும் செய்யலாம். இந்த கோதுமை குருணையோட முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பிராண்டியல் சுகரை வந்து நிச்சயமாக கூட்டாது. ரெண்டாவது வந்து வயிறு ஃபில்லிங்கும் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்டா வந்து இந்த ஹெவினஸ் இருக்காது. இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது, சமையல் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், உப்மாவை பண்ணாலும் நல்லாயிருக்கும், பொங்கலாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், தயிர் சாதமாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு உணவு வந்து இப்படி எல்லாத்துக்கூடையும் அந்த ஒரு பேஸ் வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகும்போது அதில் வந்து டேஸ்ட் கொண்டு வரது வந்து ஈஸி. ஸோ அதனால் வந்து என்னோடய முதல் ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை குருணை. ஸோ இந்த கோதுமை குருணை ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு வகையில் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்கிறது தான் பண்ணணும் இல்லை, நீங்களே புது டிஷ்ஷை உருவாக்கலாம், சரிங்களா? நிறைய லேடிஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். அதில் எப்படி டேஸ்ட் கொண்டு வரணும், எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து சிறுதானியங்கள். ஆப்வியஸாக மில்லட்ஸுக்கு, அதாவது நான் ஏன் மில்லட்ஸுக்கு ரெண்டாவது ஆக்சுவலாக ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும், பட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல இந்த கோதுமை குருணை தான் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது மில்லட்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் கோதுமை குருணை இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஆனால் மில்லட்டும் சிறுதானியங்களும் வந்து ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். பட் சிறுதானியத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து சிறுதானியத்தை அரைச்சி மாவா பண்ணி தோசை, நான் சிறுதானிய தோசை சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுதானிய தோசை நீங்கள் அரைச்சி சாப்பிடும்போது, இட்லியோ தோசையோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து போஸ்ட் பிராண்டியல் சுகர் அதிகமாகும். அதே மாதிரி சிறுதானிய பொங்கல் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து அது குழையும் போது, இப்போ நார்மலாக நீங்கள் சிறுதானியத்தை எப்படி பண்ணாலும் கொஞ்சம் குழைச்சிட்டிங்க அப்படின்னா போஸ்ட் பிராண்டியல் சுகர் நிச்சயமாக அதிகமாகும். ஸோ அதனால் வந்து குழைக்காமல் பண்ணணும் பொங்கல் பண்ணுனா, இல்லைன்னா சிறுதானியத்தில் உப்மா நீங்கள் வந்து அதை வந்து வேக வச்சு உதிரியாக அது கூட வந்து லைட்டாக தாளிப்பு போட்டு உப்மா மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம புதினா சாதம் மாதிரியோ என்ன நீங்கள் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அது பண்ணலாம். சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பலட்டபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதாவது வந்து அதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி நமக்கு வந்து சாப்பிட முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் ஸ்பைசஸ்ஸு, கொஞ்சம் பெப்பர், அந்த மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து டேஸ்ட்டை வந்து கூட்டணும். ரொம்ப முக்கியமான விஷயம், டயட் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போதே எல்லார் மனசுலையும் வர்றது, ஐயோ டயட்னா சுவையாக இருக்காது அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த சுவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவுக்கு காரம் மசாலாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விஷயம் குவான்டிட்டி, அளவை தான் குறைக்கணுமோ ஒழிய சுவையை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மில்லட்டை வந்து நீங்கள் வந்து சுவையாக பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறையா மெனூஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்குரிய குக்கிங் டெமோ வீடியோ கூட வந்து நாங்கள் வந்து பண்ணலாங்கிற ஒரு இதில் இருக்கோம். இந்த ஃப்யூச்சராக வர்ற வீடியோஸில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து மில்லட். மூணாவது, தேர்ட் பிளேஸ் நான் கொடுக்குறது வந்து அடதோசை, அதாவது பருப்பை மட்டுமே போட்டு ஆட்டி அடைதோசை. அடைதோசை நீங்கள் வந்து பருப்பு மட்டும் போட்டு ஆட்டி நீங்கள் இப்போ நிறைய பேர் குக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அடைதோசைங்கிறது ஓரளவுக்கு நம்ம மாவு ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தோசையை ஊற்றி ஒரு சட்னியோ இல்லை வந்து ஒரு வெஜிடபிள் குருமாவோ இல்லை அடை அவியல் மாதிரி ஏதாவது வந்து அவியல் மாதிரி வச்சு கூட நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ தேர்ட் பிளேஸ் கோஸ் டு அடை. அதுக்கடுத்து
நாலாவது இடம் எதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோசையில் இப்போ அடை தோசை ஓகே நம்ம வந்து தனியாக மாவு ஆட்டணுன்னு, இதே தோசையில் வேறு எப்படி சாப்பிட்லாம், நம்ம வந்து சர்க்கரை ஏறாமல் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் சர்க்கரையோட அளவை கூட்டுறது நம்ம எவ்வளோ உணவு சாப்பிட்றோம் அது எப்படிப்பட்ட உணவு அப்படிங்கிறது தான். இப்போ வந்து தோசையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு ரெண்டு தோசையில் நமக்கு வயிறு நிறையாது, அடை தோசைனா ரெண்டு தோசையில் வயிறு நிறைஞ்சிடும். இதே பிளைன் தோசையாக இருந்தால் ரெண்டு தோசையில் வயிறு நிறையாது, ஒரு மூணோ நாளோ நம்ம சாப்பிட வேண்டிய, வீட்டு தோசைனா மூணோ நாளோ சாப்பிட வேண்டிய அவசியம் வரலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம், இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை சாப்பிட்றவங்க தான் யூஸாக இருக்கும். எக் ஒயிட், நீங்கள் வந்து நார்மலாக தோசைக்கு பதிலாக ஒரு ரெண்டு தோசை எக் ஒயிட்டோட ஒரு ரெண்டோ மூணோ எக் ஒயிட்டை கலந்து நீங்கள் வந்து எக் ஒயிட் தோசை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சொல்கிற அந்த அளவுலேயே உங்கள் வயிறும் நிறையும், உங்களுக்கு பசியும் எடுக்காது. ஏன்னா எக் ஒயிட்டில் உங்களுக்கு இருக்கிறது வந்து மெயினாக ப்ரோட்டீன், புரத சத்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாவு சத்து இந்த புரத சத்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது, நீங்கள் வெறும் ஒரு சட்னி சாம்பாரில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து அது பசியை தாங்கும். அதே மாதிரி சர்க்கரையை உயர்த்தும் திறனும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் அடை தோசைக்கு அடுத்த பிளேஸ் நான் கொடுக்குறது வந்து எக் ஒயிட் தோசை. அதுக்கு அடுத்து இப்போ வந்து நாலாவது சொல்லிட்டோம், அஞ்சாவது வந்து இட்லி. இட்லியை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இட்லி வந்து நம்மளோட சவுத் இண்டியன் டிஷ் அப்படின்னா இட்லி தான் நமக்கு எப்பவுமே மனசில் நிற்கிறது. ஸோ அந்த இட்லியை வந்து நான் முன்ன சொன்ன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உளுந்தோட அளவு வந்து நீங்கள் வந்து நார்மலாக ரேஷியோட கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை சார் டாக்டர் அப்படி போட்டால் எனக்கு வந்து ரொம்ப இட்லி இறுக்கமாக வருது, வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கூட கண்டிப்பாக சாலட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் பொரியல் மாதிரி இதாக வச்சுக்கணும். இப்போ பொரியல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் சிரமமாக இருக்கலாம், காலை நேரத்துச்சு பொரியல் பண்ணதுன்னா. அப்போ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் சாலட்ஸு, ஒன்றும் இல்லை வெள்ளரி பிஞ்சு, தக்காளி, கேரட்டு, வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சா இது ஒரு சாலட். இல்லைனா நமக்கு ஸ்ப்ரவுட்டு, இப்போ பச்சை பயிர் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வயல் ஏதாவது வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது நம்மளால் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ் வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, கேபேஜ் இதெல்லாம் போட்டு செய்ய முடியும் அப்படின்னா அதையும் செய்யலாம். ஸோ இது வந்து இட்லியோட நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபைபரை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அந்த ஃபைபர் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெஜிடபிள் சாலட்ஸ் இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நான் சொன்னேன். ஸோ இது சேர்த்தும்போது ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லியிலேயே நம்மளால் ஈஸியாக வந்து வயிறை நிரப்ப முடியும். அதே போல் இந்த பசியும் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பண்ண முடியும். இதே நீங்கள் மூணு இட்லியை நீங்கள் வெறுமனம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக போஸ்ட்ப்ராண்டியல் சுகர் ஏறும். அதே போல் ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப குறைவாக சாப்பிட்டுட்டு அது வந்து பெரிய தலைவலியாக வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நிச்சயமாக இட்லி சாப்பிடும்போது கூட வந்து இந்த மாதிரி சாலட்ஸோ இல்லை பொரியலோ சேர்த்து சாப்பிடணும். அதுக்கடுத்து கடைசியாக வந்து சப்பாத்தி. சப்பாத்தி அதை தான் நம்ம பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சப்பாத்தியை வந்து நான் வந்து தவறான உணவுன்னு சொல்லவே இல்லை. சப்பாத்தி சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து சப்பாத்தியை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சப்பாத்தி நல்ல உணவு இல்லையா, கெட்ட உணவா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. நம்ம என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா இட்லி தோசையோட சப்பாத்தி ரொம்ப பெட்டர், சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் ஏறாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் சப்பாத்தியும் எடுத்துக்கலாம். அதே போல் இட்லி போல் ரெண்டு சப்பாத்தி கூட நிறைய வெஜிடபிள்ஸு, பருப்பு இல்லைனா சுண்டல் குழம்பு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபைபர் வந்து கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து போஸ்ட்ப்ராண்டியல் சுகர் ஏறுறது குறையும், பசியும் குறையும். சப்பாத்தி நல்லா நல்லதுன்னு நினச்சிட்டு நீங்கள் 4-5 சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் சர்க்கரையோட அளவு நிச்சயமாக அதிகமாகும். ஸோ அதனால் வந்து கன்வென்ஷனல் பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி தோசை சப்பாத்தி எடுத்துக்கலாம், கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸு. தோசைக்கு அடை தோசையாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எக் ஒயிட் தோசை மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை டயட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து உடச்ச கோதுமையில் உப்மாவோ பொங்கலோ என்ன வேணால் செய்யுங்க, இல்லாட்டி சிறுதானியத்தில் முழுசாக வேக வச்சு தாளித்து சாப்பிடலாம், அரைச்சி மாவா பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஐட்டம் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து சிறுதானியத்தில் வந்து 4 சிறுதானியம் 5 சிறுதானியம் இருக்கிறதுனால அதை நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அது ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம். சிற கோதுமை குரணியை ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம். இது போக மிச்சிருக்கிறதுனால இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு. ஸோ நிச்சயமாக வந்து இந்த காலை நேர உணவுக்கு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்கரை உள்ளவர்கள் மதிய உணவுக்கு என்ன சாப்பிட்லாம், ஏன்னா நிறைய பேர் வந்து காலை உணவு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மதிய உணவுக்கு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து நம்மளோட சவுத் இண்டியன் உணவு பழக்கத்தில் பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கிற உணவு எது பார்த்திங்கன்னா அரிசி உணவு தான். ஸோ அதனால் வந்து மதியம் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பெருசாக வந்து கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இல்லை.
பட் இருக்கிற சந்தேகங்களை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறது, ப்ளஸ் எந்த மாதிரி அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு சர்க்கரை ஏறாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எல்லாத்துக்கும் இருக்க கேள்வி வந்து, அரிசி சாப்பிட்டா சுகர் வந்து ஏறும்னு சொல்கிறாங்க டாக்டர், அதனால் அரிசி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மற்றதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். அரிசி சாப்பிட்டா சுகர் ஏறுது அப்படின்னு சொல்கிறது வந்து அரிசி சாப்பிட்டா மட்டும் கிடையாது, எந்த கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறத்தான் போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை எந்த வடிவத்தில் சாப்பிட்றோம், அதே மாதிரி எவ்வளோ அளவு குவான்டிட்டி எவ்வளோ சாப்பிட்றோம், இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். எந்த உணவை சாப்பிட்டாலும் அதே போல் தான் அரிசியும். ரெண்டாவது விஷயம் வந்து, நம்மளுக்கு அரிசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து சாப்பிட்டு பழகின ஒரு உணவு, நம்மளோட ஜெனட்டிக்காக வந்து அந்த அரிசிங்கிறது நம்ம உடம்புல ஊறி இருக்கு. அதனால் அந்த அரிசியை 100% அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்குமோன்னு தெரியல. நமக்கு வந்து உடம்பு ஏற்றுக்கிட்டாலும் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதனால் வந்து அரிசி சாதம் நிச்சயமாக சாப்பிடலாம், நூறு சதவீதம் தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன வடிவத்தில் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது முக்கியம். முதல்ல ரொம்ப சிம்பிளாக இப்போ இருக்கிற உணவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி அரிசி சாதம் தான் சாப்பிட்றோன்னு. ஸோ இந்த அரிசி சாதத்தை என்ன பண்ணலாம், இருக்கிறதுல பாதியாக குறைச்சிடணும். இப்போ எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்களோ அதில் பாதி அளவு தான் நான் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நிறைய காய்கறிகள், பருப்பு வகைகள் இதை வந்து சேர்த்து சாப்பிட்ணும். இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முட்டை வெள்ளை சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை நான் வெஜிடேரியன் வந்து குழம்புல இருக்க பீஸ் வந்து நம்ம வந்து பாயில்டு பீஸ் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இது எதுக்காகனா, நம்ம சாதத்தோட அளவை குறைக்கிறதுக்காக இந்த ஆக்சசரிஸ் புரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். நம்ம என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதே அரிசி சாப்பிட்டு, ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, ஆனால் என்னதுங்க இருக்கிறதுல பகுதியாக குறைக்கணும். இப்போ எவ்வளோ அரிசி சாப்பிட்றீங்களோ அதில் பகுதியாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்ணும். இதுதான் மொதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க, இந்த ஒயிட் ரைஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த மட்டை அரிசி, இல்லைனா வந்து இந்த கைக்குத்தல் அரிசி, இல்லாட்டி பாரம்பரிய அரிசி வகைகள், இது வந்து யார் யாருக்கு சாத்தியமோ, ஏன்னா இது வந்து சொன்னால் எல்லாருமே வந்து இது எங்களால் முடியாது, எங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை ஏன் நம்ம சேஞ்ச் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது சாட்டிட்டி வயிறு வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிடும், பசி வந்து சீக்கிரம் எடுக்காது, மெதுவாக செரிமானமாகும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க மிக முக்கியமான விஷயம், ஏன் வந்து வெள்ளை சாதத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த சாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. இது அந்த குரூப்புக்கு என்ன பண்ணுறோம், வெள்ளை சாதத்தையே சாப்பிட்றவங்களுக்கு அதை குறைச்சிட்டு நிறைய காய்கறிகள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சேர்த்து சாப்பிடும்போது இது பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம காமனாக வந்து இருக்கிற ரெண்டு விதமான விஷயங்கள், ஒன்று ஒயிட் ரைஸ் இல்லாட்டி பாரம்பரிய அரிசி. மூணாவது வந்து ஆப்ஷன் வந்து, சில பேர் வந்து வெளியே சாப்பிடுவாங்க, லஞ்ச் வந்து வெளியே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சளவுக்கு வந்து மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதே போல் தான் நீங்கள் மீல்ஸில் சாதத்தை வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாதி சாதத்தை மட்டும் சாப்பிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெரைட்டி ரைஸ் மாதிரி வாங்கி, இப்போ என்றைக்காக ஒரு நாள் வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிடாமல் வெரைட்டி ரைஸ் மாதிரி ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோடு இருக்கும். வெரைட்டி ரைஸ்னால் ஒரு அளவாக கொடுப்பாங்க, ஒரு தக்காளி சாதமும் ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் இந்த மாதிரி வந்து கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம வாங்கி அளவாக சாப்பிட்டு நம்ம வந்து சர்க்கரை ஏறாமல் பார்த்துக்கலாம். நாலாவது முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து, லேடிஸ்க்கு தயவு செஞ்சு சாதம் வடிக்கும்போது அளவாக வடிங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய வீட்டில் சாதம் மிஞ்சி போகும்னு சொல்லி அதை வந்து வீட்டுக்காரருக்கு நீங்கள் போடுறதோ, ஏங்க வீணாக போய்டணும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்கன்னு போடுறதோ, இல்லை வீணாக போயிடும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதோ, இல்லை அதை வந்து மீதி ஆகிடுச்சு இல்லை மிச்சம் வச்சு நைட்டுக்கு வந்து நம்ம வந்து சாதத்தை சேர்த்து சாப்பிட்றதோ, உங்கள் உடல் எடை கூடுவதற்கும் உங்கள் சர்க்கரோட அளவு கூடுவதற்கும் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் சாதம் வந்து கொஞ்சம் பத்தாமல் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மத்தியானத்துக்கு அடிதடி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னதுங்க சாதத்தை கொஞ்சம் கம்மியாக விடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்துன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே சாப்பாடு போட்டு பழகினதுனால ஐயோ உங்களுக்கு பத்தாம் போயிடுமோ அவங்களுக்கு பத்தாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எப்பவுமே வைப்பாங்க. இது வைக்கிறதுனால அது பின்னாடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரலாம். ஸோ மதிய உணவு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்க தான் போகிறோம்,
அந்த கார்போஹைட்ரேட்டில் அளவை குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்கு பதிலாக கூட காய்கறி இந்த மாதிரி பருப்பு வகைகள் இல்லை நான்வெஜ் சேர்த்து சாப்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மட்டை அரிசியோ இல்லை வந்து பாரம்பரிய அரிசியோ கைக்குத்தல் அரிசியோ எடுத்துக்கோங்க. அவுட்சைட் ஃபுட் சாப்பிட்றவங்க முடிஞ்சளவு போர்ஷன் கண்ட்ரோல் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். லேடிஸ் வந்து வீட்டில் சாதம் வடிக்கும்போது அளவாக கொஞ்சம் குறைச்சி தேவையான அளவு மட்டும் வடிங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சாதம் வராமல் பார்த்துக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க டாக்டர், லஞ்சை பற்றி சொல்லிட்டீங்க, டின்னர் பற்றியே இன்னும் சொல்லவே இல்லை. இப்படி நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சர்க்கரை உள்ளவர்கள் இல்லை சர்க்கரை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இரவு நேர உணவு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம கொடுக்கலாம். முதல்ல வந்து இரவு நேர உணவு அப்படிங்கிறபோது ரெண்டு விஷயம் முக்கியம். முதல்ல வந்து எடுத்துக்கக்கூடிய நேரம், உணவை எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்து மிக மிக அவசியம். ரெண்டாவது எடுத்துக்கக்கூடிய அளவான கேலரிஸ், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கேலரிஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும் அவசியமான விஷயம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இரவு நேர உணவை வந்து ரொம்ப தாமதமாக எடுத்துக்கிறோம். அது வந்து மிக ஒரு தவறான விஷயம். பொதுவாக மேக்ஸிமம் ஒரு 8:30 எட்டரை மணிலேருந்து 9 தான் மேக்ஸிமம் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது 7:30 நம்மளோட இரவு நேர உணவு எடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானோர் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து போகிற அவசரத்தில் எப்படி சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிடுவோம். மதியானம் என்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்களோ அதை எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் சாப்பிடுவோம். ஆனால் இரவு நேர உணவு ஒன்று தான் நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றது. ஸோ அந்த நிம்மதியாக சுட சுட நமக்கு வந்து உணவு பரிமாறப்படும் போது சில நேரங்களில் பல நேரங்களில் நம்ம அதிகமான உணவுகளை தான் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா இரவு நம்ம உறங்க போகிறதுனால அதுக்கு பின்னாடி நமக்கு எந்த விதமான வேலையும் இல்லாததுனால நம்ம இரவு நேர உணவு வந்து அதிகப்படியான கேலரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையை உண்டாக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி நான் பார்க்குறேன் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நைட் டியூட்டி பார்க்குறவங்களும் நான் வந்து 8 சாப்பிடணுமா அப்படின்னா, நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 10:00. ஸோ தூங்குறவங்களுக்கு ஒரு 8:30, நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் 10:00 அவங்களோட டின்னரை முடிக்கணும். ரெண்டாவது, டின்னரில் எடுத்துக்கிற கேலரிஸோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும். நம்ம இரவு நேரத்தில் பெருசாக நமக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால அதனால் தூங்க போகிறவங்க தயவு செஞ்சு உங்கள் கேலரிஸ் அளவை குறைக்கணும். அதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கன்னா, சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிற ரொட்டீன் டிஃபன் ஐட்டம்ஸே எடுத்துக்கலாம், இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி. ஆனால் அளவு வந்து மிக குறைவாக இருக்கணும். ஒரு 2 இட்லி இல்லைனா ஒரு 2 தோசை இல்லைனா ஒரு பெரிய சப்பாத்தியாக இருந்தால் 1, இல்லை சின்ன சப்பாத்தியாக இருந்தால் 2. ஏன்னா டாக்டர் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா எனக்கு வந்து வயிறு நிறையுமா, நடுவில் வந்து பசி எடுத்துக்குவோம், இல்லை வயிறு ஃபுல்லாக ஆகலைன்னா எனக்கு தூக்கம் வராது, இது நிறைய பேர்த்தோட ஒரு வாதமாக இருக்கும். நைட்டில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு. அப்படி வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அது நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டது. நம்மளோட இரவு நேர உணவை குறைக்கும் போது இனிஷியலாக கொஞ்சம் சிரமங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். அது போக போக நம்ம பழகிடும். அந்த சிரமங்களை கூட ஓவர்கம் பண்ணுறதுக்குரிய சின்ன விஷயம் என்னென்னா, நைட்டில் ஒரு கிளாஸ் பால். ஸோ நீங்கள் 8:30 நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10:00 சாப்பிட்றீங்கன்னா 9:30 நீங்கள் ஒரு கிளாஸ் மில்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நிச்சயமாக வந்து உங்கள் தூக்கம் வந்து இந்த வயிறு ஃபுல்லாகாமல் இருக்கனால டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அதிக கலரிஸ் நைட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நைட்டில் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு ரசம் விட்டோ இல்லை வந்து தயிர் விட்டோ சாப்பிட்டா தான் சார் தூக்கம் வரும். இது நிறைய பேர்த்துக்கு இருக்க விஷயம். இந்த கோழியிலேருந்து மொதல் முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு தெரியாத மாதிரி இந்த லேடிஸ் அதுக்காகவே சாப்பாடை சேர்த்து வைக்கிறாங்களா இல்லை சேர்த்து வைக்கிறனால நைட்டு வந்து அவங்க வந்து சாப்பாடை கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் நிறைய பேர்த்துக்கு மதியானம் மிஞ்சி போன சாதத்தை நைட்டில் வந்து நம்ம சாப்பிட்றோம். இது வந்து மிக மிக ஒரு தவறான விஷயம். நிச்சயமாக இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் டிஃபனோடு சேர்த்து அந்த ஃபில்லிங்காக கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வராது. இரவு நேர சர்க்கரை அதிகமாக இருக்கும். உங்களோட ஹெச்பிஏஒன்சியோட அளவும் தொடர்ந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சாப்பிட்ற உணவுகளில் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ நிச்சயமாக எடுத்துக்கலாம், ஆனால் அளவாக எடுத்துக்கணும். 2, கண்டிப்பாக இரவு நேரங்களில் பழங்கள் காய்கறிகள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ணும், நார் சத்து கண்டிப்பாக சேர்த்து சாப்பிட்ணும். இது வந்து உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், நிறைய பேர்த்துக்கு இருக்கிற கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி செய்யும். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் நிச்சயமாக ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். காலையிலையும் மதியானமும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்லாம். ஆனால் இரவு நேரத்தில் ப்ரோட்டீனை குறைச்சிட்டு நார் சத்து அதிகமாக சாப்பிட்லாம், மாவு சத்து தேவையான அளவு குறிப்பிட்ட அளவு சாப்பிடலாம்.
சிறுதானியங்கள் இந்த மாதிரி கோதுமை உப்புமா இதெல்லாம் சேர்த்துக்கலாமா? கண்டிப்பாக இரவு நேரத்தில் சேர்த்துக்கலாம்னால தவறு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் வரதுனால இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ கேலரியோட அளவு குறைவாக இருக்கணும், நார் சத்து நிறையா இருக்கணும், புரத சத்து குறைவாக இருக்கணும். அதே நேரத்தில் எடுத்துக்கிற நேரம் வந்து மிக மிக அவசியம். நைட்டு வேலை செய்யாதவங்க 8:30 முன்னாடி எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 9:00 எடுத்துக்கோங்க. அதே போல் நைட்டு வேலை செய்கிறவங்க கூட ஒரு 10:00 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சந்தேகம், வேலை செய்கிறவங்களுக்கு நடுவில் பசிச்சதுன்னா 1-2 மணிக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா, இல்லை 1-2 மணிக்கு டின்னர் மாதிரி, இப்போ மிட் நைட்லாம் பிரியாணிலாம் கிடைக்குது, பரோட்டாலாம் கிடைக்குது, இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் நைட்டில் வேலை செஞ்சுருவாங்களா இருந்தால் கூட ஹை கேலரி டயட் மிட் நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மில்க்கு இல்லாட்டி கொஞ்சம் நட்ஸு அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் ராத்திரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்கள் அதிக கேலரி உணவை நைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் பருமன் வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னும் சிலருக்கு சர்க்கரை இல்லாதவங்க உங்களோட வெயிட்டை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டில் வந்து வெறும் பால் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. இது கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு, தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இது வந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஊசி போடுறவங்களுக்கு பொருந்தாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து லோ சுகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவரை அணுகி நீங்கள் கேட்டு டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். இது இல்லாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் உணவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்டு மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பயனை தரும். நமக்கு நிறைய பேர்த்துக்கு உடல் பருமன் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட டின்னர் தான். ஸோ அந்த டின்னரை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.